வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையிலான மிகப்பெரிய தொடர் வெடிகுண்டு தாக்குதலுக்கு இலங்கை ஆளாகியுள்ளது. இதுகுறித்து பேசுவதற்காக இலங்கையினுடைய அமைச்சர் திரு மனோ கணேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இத்தகைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே ஐஎஸ் பயங்கரவாதிகள் தங்களது இலக்காக இலங்கையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். வெளிப்படையாக தெரிகின்றது. சம்பந்தமாக அத்தாட்சிகளங்கள் கிடைத்திருக்கின்றன. உண்மையிலேயே அந்த நியூசிலாந்தில் நடைபெற்ற கொலை படுபாதக சம்பவங்களுக்கு பழிவாங்கல் அடிப்படையிலே இலங்கையிலே உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் கத்தோலிக்க மக்களின் பிறநாளான அந்த தினத்திலே கத்தோலிக்க தேவாலயங்களையும் கொழும்பிலும், கொழும்புக்கு வடக்கே ஒரு தேவாலயம், அடுத்தவர் கிழக்கு மாநிலத்திலே மட்டக்களப்பிலே ஒரு தேவாலயம் தாக்கப்பட்டிருக்கின்றது. தவிர கொழும்பு மாநகரத்துக்குள்ளே பல்வேறு 5 நட்சத்திர விடுதிகள், ஹோட்டல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே கூட அந்த ஈஸ்டர் பிரஞ்ச் என்று சொல்வார்கள், ஈஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள், காலை உணவு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அந்த அதில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய குறிப்பாக சுற்றுலா பிரயாணிகள் பயணிகளை தாக்கியிருக்கின்றார்கள். ஆகவே இது படுபாதக செயலாக நடந்துட்டு. நியூசிலாந்தில் நடந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு? இல்லை, அப்படியல்ல. எங்களது பாராளுமன்றத்தில் எங்களது துறை சார்ந்த அமைச்சர், அதாவது பாதுகாப்புத்துறை சார்ந்த ராஜாங்க அமைச்சர் அரசாங்க அதிகாரப்பு நிலைப்பாடாக தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இது சம்பந்தமான அத்தாட்சிகள் சாட்சியங்கள் கிடைத்த காரணத்தினாலதான் சொல்லியிருக்கின்றார். விசாரணையில இதுவரைக்கும் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு போயிருக்கு? இல்லை, உண்மையிலேயே இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு, படுபாதை செயலுக்கு பிறகு கணிசமான முறையில் எங்களது காவல்துறை முடுக்கிவிடப்பட்டு, ராணுவம் முடுக்கிவிடப்பட்டு, பல இடங்களில் சோதனை நடவடிக்கை செய்து பொழுது பெருந்தொகையாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மொத்த தொகை சொல்ல முடியாது என்னால், ஆனால் எனக்கு தெரியும், சொல்ல முடியாது பகிரங்கமாக. அதனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெரிய சாட்சிகள் எடுத்திருக்கின்றன. இன்னும் சம்பந்தமான நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் முடிவு செய்ததுக்குரிய அத்தாட்சிகள் எடுத்திருக்கின்றன. உளவுத்துறை தகவல்கள் புறக்கணிக்கப்பட்டது, அலட்சியம் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அரசே கூட இதை ஒப்புக்கொண்டிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க, அதுல கூட ஒரு தவறு இருந்துச்சு. இப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சிறு சிறு தவறுகள் நடந்துட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இது வித்துட்டு இருக்கு. இது அரசினுடைய தோல்வி அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அரசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியின் வெளிப்பாடாக தான் பார்க்கின்றேன். இந்த அரசு என்பது இப்பொழுது ஜனாதிபதி ஒரு புறமும் பிரதமர் ஒரு புறமும் இருக்கக்கூடிய அரசாக இருப்பது வெளிநடை மலையாளருக்கும் தெரியும். அது அந்த முரண்பாடு காரணமாகத்தான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பாதுகாப்பு சபையில் கூட தொடர்ச்சியாக கடந்த 4 மாதங்களாக ஜனாதிபதி அவர்கள் அவர்தான் பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கின்றார். அவர் பிரதமர் அழைக்கவில்லை, ராஜாங்க அமைச்சரையும் அழைக்கவில்லை என்ற காரணத்தினாலே அது நடந்திருக்கின்றது. ஆகவே அந்த உளவு தகவல்கள் சரியான முறையிலே பரிமாறப்படாமல் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இதை ஒரு தவறாகத்தான் ஏற்றுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, மறுபுறத்திலே இந்திய அரசாங்கத்தால் தான் தரப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இந்திய புலனாய்வுத்துறை மூலமாக இலங்கை புலனாய்வுத்துறைக்கு தரப்பட்ட தகவல்களை அழகாக அறிகின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்ட இந்த ஒரு தீவிரவாத நிறுவனம் அமைப்பு தவஹீத் ஜமாத் என்ற அந்த இயக்கத்தின் சார்ந்த தமிழகத்தின் சார்ந்த அந்த ஒரு கைது செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்து தான் தகவல்கள் இங்கே வந்ததாக, இலங்கை தாக்குதல் சம்பந்தமாக தகவல்கள் கிடைத்ததாக, அது மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு சென்று அங்கிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வரக்கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. இதை இந்த தகவல் தரப்பட்டது மகிழ்ச்சி அடைகிற நன்றி அடைகின்றோம். ஆனால் அந்த தகவல்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் என்பதிட்டு நாங்கள் வெக்கப்படுத்தான வேண்டும். இதற்கு என்னெல்லாம் காரணம், அந்த தகவல் சரியாக கையாளப்படாது? இல்லை, உண்மையிலேயே இப்பொழுது ஜனாதிபதியை கேட்டால் அவர் தனக்கு போலீஸ் மாதிபர், அதாவது ஐஜிபி, ஒவ்வொருத்தரும் மேல குற்றம் சாட்டிக்கிட்டு சரிதானே? இல்லை, இதன் சம்பந்தமாக நான் என்னை பொறுத்தவரையிலே நான் சம்பந்தமாக அமைச்சரவையிலும் சரி அல்லது ஏனைய கட்சித் தலைவர் கூட்டங்களிலும் சரி கடுமையான முறையில் எனது அதிருப்தி தெரிவித்திருக்கின்றேன். நான் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அல்ல, அதே நான் இந்த சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சரும் அல்ல, இல்லாவிட்டாலும் கூட சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற முறையிலே கூட்டு பொறுப்பை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். உண்மையிலேயே சம்பந்தமாக பிரதமரும் ஜனாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அரசாங்கம் அடையாளம் காட்டுவது தவறிவிட்டார்கள் என்ற காரணத்தையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தீவிரவாத இயக்கம் என்பது ஆக
இன்று எங்கள் அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பல்ல. உண்மையிலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி அமெரிக்கா அல் கைதா இயக்கத்தை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தனக்கு எதிரான நாடுகளை குழப்புவதற்காக, நாடுகளின் அரசாங்கங்கள் தண்டிப்பதற்காக உருவாக்கி உழவுவிட்டதோ, பிறகு அந்த இயக்கமே அமெரிக்க எதிராக திரும்பிவிட்டது. அதே போலத்தான் இந்த நாட்டிலும் கூட கடந்த காலம் விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் நடத்திய அந்த போர் நடவடிக்கையின் போது இலங்கை புலனாய்வுத்துறையின் காரணம் மூலமாகத்தான் இந்த இயக்கம் கூட சக்திமயப்படுத்தப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கின்றேன். அது உண்மை. அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் உருவாக்கப்பட்டது இது. ஆனால் அந்த அப்படியான சந்தர்ப்பங்களிலே இப்படியான புலனாய்வுத்துறைகள் தங்களது இலக்கை அடைந்து கொள்வதற்காக இப்படியான இயக்கங்களை உருவாக்குவது இயல்பு. அது இலங்கையிலும் நடக்கின்றது, இந்தியாவிலும் நடக்கின்றது, அமெரிக்காவில் உலகெங்கிலும் நடக்கின்றது, நடக்கும். ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு இந்த இயக்கத்தையும் அடையாளம் கண்டு அவர்களையும் கலைத்து விடுவதற்கோ அல்லது அதன் சக்தியை குறைத்து விடுவதற்கோ இந்த காரியம் செய்யாமல் அப்படியே அந்த இயக்கத்தையும் சார்ந்த ஒரு நாட்டை மஹிந்த ராஜபக்ச எங்களை கையெழுத்து விட்டார். அது நடந்திருக்கின்றது. ஆகவே எங்களது அரசாங்க காலகட்டத்திலே அந்த இயக்கத்தை சரியான முறையிலே கவனத்தில் எடுக்காமல் அசட்டையாக இருந்த காலத்து அசம்பந்தமாக இருந்த காலத்தினாலே தான் இயக்கம் வளர்ந்து விட்டதுன்னு நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்போ குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ளவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகளை தவிர அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மேல குற்றம் சாட்டுறது, தொடர்பு இருக்கலாம் இவங்களுக்கு பயங்கரவாதிகளுக்கோ அல்லது பயங்கரவாத செயல்களுக்கோ தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வருது. செய்திகளில் நிறைய வெளியாக இருக்கு, நேரடியாக கூட குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த முரண்பாடுகள் வந்து இன்னும் பலவீனமாக்காத அரசையும் பாதுகாப்பையும் இல்ல. உண்மை அப்படித்தான். இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்குள் எங்களது அரசாங்கத்துக்குள் இருக்கக்கூடிய சில முஸ்லீம் அமைச்சர்கள் தொடர்பாக பல்வேறு கருத்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டும் கூட நிர்வகிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, அது சகோதர முஸ்லீம் அமைச்சர்களும் கூட தங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது அந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து கண்டுபிடியுங்கள் என்று சவால் விட்டிருக்கிறார்களே தவிர அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான். ஆனால் தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மதத்தின் பெயரால் முன்கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த தீவிரவாதம் கண்டும் காணாமல் அசம்பந்தமாக அதை பொருட்படுத்தாமல் பல்வேறு காரணங்கள் காரணமாக அது கட்டுப்பாடு கொண்டு விடாமல் விடப்பட்டது என்பது உண்மைதான். அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் அரசியல் பின்னணி இருக்கு அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. ஆமாம், இருக்கின்றதுதான், அப்படி சொல்லப்படுகின்றதுதான். அதில் உண்மை இருப்பதாக நானும் நினைக்கின்றேன், பொறுப்படம் கூற விரும்புகின்றேன். காரணம் உண்மை பாருங்கள், மாவனலை என்ற இடம் இருக்கின்றது. அதாவது இலங்கையிலே மத்திய மலைநாட்டிலே கண்டி மாநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் மாவனலை. அந்த மாவனலையிலே பல மாதங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய புத்தர் சிலைகளை, அதாவது புத்தர் சிலைகள் திடீரென ஒரு நாள் சேதமாக்கப்பட்டன. பட்ட பிறகு அது தொடர்ச்சி விசாரணை நடத்தப்பட்ட பிறகு பல முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது தொடர்ச்சியாக விசாரணை நடந்து கொண்ட பிறகு அது அந்த விசாரணை தொடர்ந்து சென்று இலங்கை மேற்கு கரையிலே புத்தளம் என்ற கொழும்புக்கு வடக்கே மேற்கு கரையிலே புத்தளம் என்ற பகுதியை சார்ந்த வண்ணாத்தமில்லு என்ற ஒரு கிராமத்துக்கு சென்று அடைந்தது. அங்கே பார்த்தால், அங்கே தேடுதல் நடவடிக்கைகள் பார்த்தால், அங்கே ஒரு இடத்திலே ஏற்கனவே 100 கிலோகிராம் நிறமை வெடிமருந்து கைப்பற்றப்பட்டன. அப்படி பல கைது செய்யப்பட்டார்கள், அடையாளம் காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அப்பொழுது அடையாளம் காணப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் அழுத்தம் காரணமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்திருக்கின்றது. இது கேள்வி நானே கேட்டிருக்கின்றேன். நான் ஏற்ற முதல் நாள் அமைச்சர்களை கேட்டேன், இப்படி குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது, அரசியல் அழுத்தம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் யார் அழுத்தம் செலுத்தியது, யார் அவரை விடுவித்தது என்று கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. கிடைக்கவில்லை. அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த 21ஆம் தேதி இந்த கொழும்பிலும் கிழக்கு மாநிலத்திலும் இந்த பாரிய குண்டுவெடிப்பு நிகழ்ந்த அதே வேளையிலே, அதற்கு சில வாரங்களுக்கு முன்னாலே அதே கிழக்கு மாநிலத்திலே காத்தான்குடி என்ற இடத்திலே ஒரு சோதனை வெடிப்பு நடந்தது. ஒரு மோட்டார் சைக்கிள் வண்டியிலே ஒரு வெடி மருந்து அல்லது வெடிகுண்டு பொருத்தப்பட்டு, பிறகு தூரத்தில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தானியக்கி மூலமாக அது வெடிக்கப்பட்டு பார்த்தது. அந்த வெடிப்பு பெரிய வெடிப்பு என்ற காரணத்தில் அதையும் போலீசார் விசாரிக்க தொடங்கியிருந்தார்கள். ஆனால் அது சம்பந்தம் அறிக்கைகள் கிடைக்கவில்லை. உண்மையில் இப்படி யோசித்து பார்த்தால் அந்த நேரத்திலே 21ஆம் தேதி நடைபெற்ற அந்த வெடிப்புக்கு முன்னோடியாக சோதனை வெடிப்பாகத்தான் செய்து பார்க்கப்பட்டிருக்க பரீட்சித்து பார்க்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்து பரவலாக உழவுகின்றது. ஆகவே ஒன்று, நான் சொன்னது போல மாவனல்லையின் இடத்திலே, பிறகு வண்ணாத்தவில்லி இடத்திலே வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன, மாவனல்லையிலே புத்தரசைகள் சேதமாக்கப்பட்டன, 21ஆம் தேதிக்கு முன்னாலே கிழக்கு மாநிலத்திலே காத்தான்குடியிலே ஒரு வெடிகுண்டு பரிசீலித்து பார்க்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நடவடிக்கைகள், பயங்கரவாத நடவடிக்கைகள் நிகழ்ந்து தான் இருக்கின்றன. இவற்றை காவல்துறையும் பாதுகாப்புத்துறையும்
கண்ணு காணாமல் இருந்திருக்கின்றன. அதுக்கு மேலாக அது கண்காணித்து முடுக்கிவிட வேண்டிய அரசியல் துறையும் அரசு தலைமையும் கூட சரியான கடமை ஆற்றவில்லை என்பது உண்மையாக இருக்கின்றது. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடந்துச்சு, கேபினெட் மீட்டிங்லாம் நடந்திருக்கு, இதுல என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் நீங்க முன் வச்சிருக்கீங்க, அவங்க அதை ஏற்கறதுக்கான வாய்ப்பு? நான் இப்பொழுது கூட பேசிய அனைத்தையுமே நான் நேற்று நடந்த சர்வகட்சி கூட்டத்திலே நேரடியாக பிரதமரும் இருந்தார், ஜனாதிபதியும் இருந்தார், எதிர்க்கு தலைவர் மஹிந்த ராஜபக்சவும் இருந்தார், எல்லா கட்சி தலைவர்களும் இருந்தார்கள். எல்லாரும் முன்னிலையில் முன்வைத்தேன், சிங்கள மொழியிலும் முன்வைத்தேன், கேட்டேன், பதில்கள் கிடைக்கவில்லை. அதன் உண்மை. அப்படியானால் இன்னும் உங்களுக்கு அதிருப்தி இருக்கிறது? நிச்சயமா அதிருப்தி இருக்கின்றது, அதிருப்தியும் இருக்கின்றது, வெட்கமும் இருக்கின்றது. எனக்கு இந்த அரசாங்கத்தை அமைச்சர் முறை வெட்கமாக எனக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை விட்டு ராஜினாமா செய்து விடுவோம் என்று நினைப்பாடு நான் இருக்கின்றேன். அந்த அளவு ஆத்திரம் இருக்கின்றது எனக்கு. காரணம், மனசாட்சி பூர்வமாக யோசிச்சு பார்க்கும் பொழுது கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலோர் தமிழர்களாக இருக்கின்றார்கள். கொழும்பிலும் நான் எனது தொகுதி கொழும்பு, கொழும்பு தொகுதி எம்பி நான், அப்பிறகுதான் அமைச்சர் நான். ஆகவே இங்கே கொல்லப்பட்டவர் கொழும்பிலே தமிழர்களாக இருக்கின்றார்கள், கிழக்கு மன கொல்லப்பட்ட தமிழர்களாக இருக்கின்றார்கள், தமிழர்கள் இல்லாவிட்டாலும் கூட வடக்கு கொழும்பு வடக்கே கொல்லப்பட்ட தேவாலயத்தில் கொல்லப்பட்டவர்களும் சிங்களவர்களாக இருக்கின்றார்கள், கொல்லப்பட்ட இளைஞர்கள் தமிழர் சிங்களவர்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் நிறைய பேர் தமிழர்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் நான் நேரடியாக அறிந்தவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பார்த்திருக்கின்றன. ஆகவே இந்த கொடும் செயலை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது. நிச்சயமாக இந்த அரசாங்கத்தில் அங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் ராஜினாமா செய்வதன் மூலமாக ஒரு முற்போக்க நடவடிக்கை தீர்வு வரும் என்றால் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதுக்காக நான் மதியாக தயாராக இல்லை, கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன், ஆத்திரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு தான் இருக்கின்றேன். அது உண்மை. இப்போ இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, அரசியல் பின்னணி காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறீங்க, ஐஎஸ் இயக்கமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நினைக்கிறீங்க, இளைஞர்கள் தெரியவில்லை ஐஎஸ் இயக்கம், தாங்கள் தான் இந்த செயல்பாட்டை செய்திருந்தோம், என்னுடைய உரிமை கோரியதாக எங்கள் தகவல் வந்திருக்கின்றது, ஊடகங்கள் தகவல் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். இல்ல, அது வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர்களே கூட சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், விடுதலை புலிகள் காலத்திலே கூட இத்தகைய தற்கொலை தாக்குதல்கள் நடத்தித்தான் இருக்கின்றன. ஆனால் அங்கே இப்படியான தற்கொலைதாரிகள் தாக்குதல்கள் மாதத்துக்கு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு ஒன்று நடைபெறும். இதை நீங்க ஒப்பிடுறீங்களா? இல்லை, ஒப்பிடவில்லை, ஒப்பிடவில்லை. விடுதலை புலிகள் கொள்கையையும் இவர்களுடைய கொள்கையும் ஒப்பிடவில்லை. ஆனால் அந்த செய்தி தொழில்நுட்பத்தை சொல்கின்றேன். பாருங்கள், இது பார்த்த ஒரே நாளிலே ஏறக்குறைய 6-7 பேர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மாய்த்தவர்கள் பின்னணி எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்கள் அனைவருமே வெறும் பணத்துக்காக செய்தவர்களாக தெரியவில்லை, படித்தவர்களாக, மேல்மட்ட சார்ந்தவர்களாக, நிதி வசதி வாய்ந்தவர்களாக, அதில் சிலர் வெளிநாடுகளில் சென்று பட்டங்களை பெற்றவர்களாக, பட்டதாரிகளாக கூட இருக்கின்றார்கள். பார்க்கும்போது இது ஒரு கடுமையான ஒரு ஒரு பயங்கரவாத ஒரு இயக்கமாக தெரிகின்றது எங்களுக்கு. நீங்க அரசிலே இருக்கிறீங்க, சுற்றி சமூகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது ஒரு பயங்கரவாத ஒரு தீவிர போக்கு உருவாகிட்டே இருக்குது. நீங்க அந்த மதத்தை சார்ந்தவராக இல்லாவிட்டாலும் கூட அது உங்கள் பார்வைக்கு வரவில்லையா? இல்லை, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலே இலங்கையிலே மத்திய மலைநாட்டிலே கண்டி பகுதியிலே ஒரு சில சமூகம் நடந்த பிறகு அப்பாய் முஸ்லீம் மக்கள் தாக்கப்பட்டார்கள், அவர்களது கடைகள் உடைக்கப்பட்டன, இல்லங்கள் தாக்கப்பட்டன, அவர்கள் பள்ளிவாசல்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டன, அப்பாய் முஸ்லீம் மக்கள் அகதிகளாக ஓடி தெரிந்தார்கள். அதே போல அதுக்கு முன்னாலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே கொழும்புக்கு தெற்கே களுத்துறை போன்ற மாவட்டத்திலே இதே மாதிரியான முஸ்லீம் மக்களுக்கு எதிரான தாக்குதல் சமூகம் நடைபெற்றன. சமூகம் நடைபெறுவதற்கு ஆரம்ப கருத்தா என்ன காரணங்கள் இருந்தாலும் கூட அப்பாய் மக்கள் தாக்கப்பட்டார்கள். எப்படி கடந்த காலங்களில் எல்லாம் 1983 வருடத்திலே, 77 வருடத்திலே, 58 வருடத்தில் எல்லாம் எப்படி தமிழ் மக்கள் தாக்கப்பட்டார்களோ, தமிழ் மக்கள் அகதிகளாக தெரிந்திருந்தோமோ, அதே நிலைமைக்கு முஸ்லீம் மக்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் ஒன்று, மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தை விட இன்றைய ஆட்சி காலத்திலே அரசாங்கம் என்பது அந்த முஸ்லீம் மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ச காலத்தை விட இப்ப இருக்கிற அரசு சிறப்பாக செயல்பட்டு, ஆமாம், ஏனென்றால் அந்த வெடிகுண்டுகள் தவிர்ப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது என்பது நானே சொல்கிறேன். ஆனால் இப்படியான வெடிகுண்டுகள் சமூகம் கடந்த காலம் நடந்த பிறகு அது உடனடியாக பின் அதன் எதிர்விளைவாக எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அப்படி வெடிகுண்டுகளை வைத்திருக்கின்றார்களோ அந்த இனத்து மக்கள் தாக்கப்படுவது இலங்கை வலிமையாக இருந்தது. கடந்த காலம் விடுதலை புலிகளின் செயல்கள் சென்னையில் நடைபெறும் பொழுதெல்லாம் அதை காரணமாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள். அரசு ஆசீர்வாதத்துடன் சிங்கள பேரினவாதிகள் அத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டார்கள்.
நன்றாக தெரியும் உங்களுக்கு. இன்று அப்படி அல்ல. ஆகவே அன்று தமிழ் மக்களுக்கு கிடைத்திராத பாதுகாப்பு இன்று முஸ்லீம்கள் கிடைத்திருப்பது என்று நான் மகிழ்ச்சி தான் அடைகின்றேன், சந்தோஷம் அடைகி திருப்தி அடைகின்றேன். ஆனால் ஏனென்றால் அன்றைய இனவாதிகளுக்கு இலங்கை அரசாங்கத்தின் ஆசீர்வாதம் இருந்தது, இந்த ஆசீர்வாதம் இல்லை, அதில் முன்னேற்ற நிலைமை தான். ஆனால் இந்த வெடிகுண்டுகளை முன்கூட்டியே புறநாய்வு தகவல்கள் கிடைத்தும் கூட அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதற்கு இலங்கை அரசாங்கமும் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை சட்டம் ஒழுங்கு துறையும் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை நான் பகிரமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு பக்கம் தமிழர்களை கட்டுப்படுத்துவதில் ராணுவம் முனைப்புடன் செயல்படுவதாக ஒரு கருத்து இருக்குது. வடகிழக்கில் இன்னும் ராணுவம் முழுமையாக விலை கொள்ளப்படவில்லை. அப்படி ஒரு தருணத்தை வேறொரு திசையில் ராணுவத்தினுடைய பார்வை இருக்கும்போது அந்த பார்வையை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு எதிரானவர்கள் இப்படி ஒரு செயற்செயலை நடத்தியிருக்கார்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வெடிகுண்டு சம்பவத்துடன் சேர்ந்து அந்த வெடிகுண்டு சம்பவங்களை நடத்திய நபர்களின் பல்வேறு காணொளிகள் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இந்த வெடிகுண்டு சம்பவங்களுக்கு முன்னாடியே ஐஎஸ் இயக்கத்தை சார்ந்த அதன் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட முறையில் இருந்து கொண்டு சக்தி பிரமாணம் எடுத்ததையும் எல்லாம் போன்ற காணொலிகள் எல்லாம் வீடியோக்கள்லாம் பார்க்கின்ற பொழுது இது வெறுமனே ஒரு 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 இலங்கைக்குள்ளே இராணுவத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட விஷயமாக பார்ப்பதை விட சர்வதேச பயங்கரவாத இயக்கமாகத்தான் நடந்திருக்கு என்பதுதான் வெளியிட மொழியாக தெரிகின்றது. இராணுவத்தை திசை திருப்புவதற்காக அல்ல, இராணுவம் வேற ஒரு திசையில் போய் கொண்டிருக்கும். இல்லை இல்லை இல்லை, என்னென்றால் இலங்கைக்குள்ளே மாத்திரம் நடைபெறும் சம்பவமாக இருந்தால் அது இராணுவத்தை வடக்கில் இருக்கிற இராணுவத்தை தெற்கு கொண்டு வருவதற்கோ தெற்கில் இருக்கிற இராணுவத்தை வடக்கு கொண்டு செல்வதற்கோ நடந்த விஷயமாக பார்க்கலாம். இது அப்படி அல்ல, இது இலங்கைக்கு வெளியே சர்வதேச ரீதியான நடைபெறக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் செயல்பாடு என்ற காரணத்தினாலே இலங்கை இராணுவத்தின் கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரே காரணத்துக்காக இருப்பார் நினைக்கவில்லை. இலங்கையை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணமாக? இல்லை, அது காரணம் இன்னும் புரியாமல் தான் புரியாமல் புதிதாகத்தான் இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையிலே சர்வதேச ரீதியாக இந்த சம்பவம் நடந்த பிறகு அது எப்படி உலகத்துக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். கத்தோலிக்க மக்களின் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று தேவாலயங்கள் தாக்கப்பட்டன, தாக்குதற்குள்ளாகி இறந்து போனவர்கள் தமிழர்களா, சிங்களவர்களா, கத்தோலிக்கர்களா, இந்துக்களா, பௌத்தர்களா என்பதை விட கத்தோலிக்க தேவாலயங்கள் தாக்கப்பட்டன என்ற செய்தி என்பது அவர்கள் அவசியமாக இருக்கின்றது நினைக்கின்றேன். காரணம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் போர் சண்டை சச்சரவு எல்லாம் உலக ரீதியாக இஸ்லாமிய மத ரீதியான செயல்பாட்டாளர்களுக்கும் மேற்கத்திய நாடுகள் சொல்லும்போது மேற்கத்திய நாடுகள் என்றால் அது கத்தோலிக்க நாடுகள் அவர்களுக்கு இடையிலான யுத்தமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது இந்து பௌத்தம் என்ற இலங்கை இந்தியாவுக்குட்பட்ட இந்த மதங்கள் எல்லாம் அங்கே பெருவாரியாக சொல்லப்படுவதில்லை. அந்த காலத்தில் அலையும் இருக்கலாம் நினைக்கிறது நிச்சயமாக தெரியாது, அது காரணமாக இருக்கலாம் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்போது பல்வேறு புகார்கள் அரசு மீது எழுந்திருக்கின்றன. இந்த புகார்களிலிருந்து மீண்டு தற்போதைய சூழலிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன? இல்லை, நாட்டை மீட்டெடுக்க வேண்டியதுக்கு செய்ய வேண்டிய உடனே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் இலங்கையிலே ஒரு அரசாங்கம் இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டு முகமாக ஜனாதிபதியும் பிரதமர் கை கடங்கோர்த்து கொண்டு செயல்பட வேண்டும். உண்மையிலேயே எதிர்வரும் தேர்தலிலே வெற்றி பெறுவது வெல்லாமல் இருப்பது என்பது வேறு விஷயம். அதுக்கு முன்னாலே இலங்கையை முதலே ஸ்திரமான ஒரு நாடாக நாங்கள் ஒரு அரசாங்கம் செயல்படுகின்ற அரசாங்கம் இருக்கின்ற நாடாக நாங்கள் மக்களை காட்ட வேண்டும். உலகத்தை காட்பதை விட இலங்கை மக்களுக்கு காட்ட வேண்டும் நினைக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டதாக கேட்கிறேன், தேர்தல் இதற்கு ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, தேர்தல் காரணமாக இருப்பதாக நினைக்கவில்லை. தேர்தல் நடவடிக்கைகள் எடுப்பது அது தொடர்பான இல்லை இல்லை உண்மையிலேயே மறுபுறத்திலே இன்று பெருவாரியான சிங்கள மக்கள் மத்தியிலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி இன்று இருந்திருக்குமானால் இத்தகைய கோர சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது என்ற ஒரு எண்ணப்பாடு வளர்ந்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் அப்படி ஒரு ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவின் அரசு என்பது இத்தகைய வன்முறை செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற ஒரு அபிப்பிராயம் நாட்டில் இருக்கு, சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி அல்ல, நாங்கள் சட்டியில் இருந்து அதுக்காக தற்போதுக்கு அடுப்பில் விட முடியாது, அப்படி அல்ல. மஹிந்த ராஜபக்ச காலத்திலே குறிப்பாக நான் ஒரு தமிழ் மக்களை பிரதிநிதி என்ற முறையிலே அது ஒருபோது உடன்படைய முடியாது, அப்படி அல்ல. காரணம் அந்த காலகட்டத்திலே
தமிழ் மக்கள் பந்தாடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள், சட்டத்துக்குறம்பு பல காரியங்கள் நடைபெற்றன. சட்டத்துக்குட்படுத்தான் இதை நாங்கள் இதை நாங்கள் இதில் கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அதன் அதன் ஒரு பொறுத்த அப்படி சொல்லும் அதே வேளையில் மீண்டும் மீண்டும் வெளியேறுத்திருப்போம். எங்கள் அரசாங்கம் விஷயத்திலே முன்கூட்டியே கடத்த தகவல்களை பயன்படுத்தி நடவடிக்கைகளை தவறிவிட்டது என்பதிலே நான் இந்த நியாயப்பாடு கொண்ட விரும்பவில்லை. அப்படி அல்ல, இப்படி அல்ல, சமாளிக்க விரும்பவில்லை. அது அப்பட்டமான பிறைதான். நான் நேரடியாக பொறுப்பேற்க முடியாவிட்டாலும் கூட இந்த அரசாங்கத்தின் பங்காளி என்ற முறையில் நான் இதை எட்டு வெட்கப்படுகின்றேன் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் தமிழர்கள் குறிவைக்கப்பட்டார்கள், போராட்ட காலத்தில் தமிழர்கள் குறிவைக்கப்பட்டார்கள். இப்போது குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது, இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தடுப்பதற்கு உங்களுடைய அமைச்சகம் அல்லது நீங்கள் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக நான் நடவடிக்கை இப்படி சட்ட நேரத்துக்குள்ளே நான் பாராளுமன்றத்திலே கூட்டப்படக்கூடிய சர்வ மத இணக்கப்பாடுக்கான ஒரு ஆணைக்குழு கூட்டத்துக்கு செலவு தயாராகி கொண்டிருக்கின்றேன். எங்களது பாராளுமன்ற சபாநாயகர் திரு கரு ஜெயசூரி தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த கலந்துரையாடலிலே எனது பங்களிப்பு பாரிய அளவில் இருக்கின்றது. நான் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் அரச கர்வ மொழிகள், சமூக மேம்பாடு, இந்து சமய விவகார அமைச்சரின் முறையிலே இதிலே பாரிய பங்களிப்பு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றேன், செய்யத்தான் போகின்றேன், செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் எப்படியுமே நான் ஆரம்பம் சொன்னது போல முஸ்லீம் அல்ல இஸ்லாம் என்ற பெயரிலே இந்த பயங்கரவாதிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட மிக பெருவாரியான மிக பெருமான முஸ்லீம் மக்கள் இஸ்லாமிய மக்கள் இந்த படுபாத செயல்களை கண்டிக்கின்றார்கள். நான் நம்புகின்றேன், நிச்சயமாக நம்புகின்றேன், மறுபடி கருத்துக்கிடம் கிடையாது. அந்த காரணத்தினாலே முஸ்லீம் மக்களையும் இந்த பயங்கரவாதிகளையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு எங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. இல்லாண்டு இருக்கக்கூடிய பெருமாறியான மக்களுக்கு கூட அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே தான் சொல்கின்றேன், கடந்த காலங்களிலே 1983 1977 அதுக்கு 1950s 1960s எல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிராக நாட்டிலே பாரிய கொடுஞ்செயல் நிகழ்ந்த பொழுது அது அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் அரச பயங்கரவாதமாக அந்த காலத்திற்கு அமைச்சர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் நேரடியாக தமிழக அடியுங்கள் வெட்டுங்கள் கொள்ளுங்கள் என்று தூண்டிவிட்ட வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்றைய அந்த வரலாறு இன்று இல்லாமல் போய்விட்டது என்பது சந்தோஷமான விஷயம்தான். அதை சொல்லி வைத்திட வேண்டும். தமிழர்களாக நாங்கள் பட்ட துன்பம் இன்னும் முஸ்லிம்கள் படவில்லை என்பதை இட்டு நான் திருப்தி அடைகின்றேன். உண்மையிலேயே அந்த கலவரங்களில் எல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான தமிழ் குடும்பங்களிலே எனது குடும்பம் ஒன்று, நானும் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். ஆகவே தான் அதை அந்த வரலாற்றை மறந்துவிட முடியாது. ஞாபகப்படுத்தி அத்தகைய வரலாறு இன்றி நிகழவில்லை என்று நினைத்து திருப்தி அடையும் அதே வேளையிலே நிச்சயமாக இந்த படுபாதக இஸ்லாத்தின் பெயராலே முஸ்லீம் என்ற பெயரிலே நடைபெறக்கூடிய இந்த பயங்கரவாத செயல்களை நிச்சயமாக தமிழர்களை விட சிங்களவர்களை விட முஸ்லீம் மக்களே, முஸ்லீம் அரசு தலைவர்களே, முஸ்லீம் மத தலைவர்களை நேரடியாக முன்வந்து கண்டிக்க வேண்டும். கண்டிப்பு மூலமாக ஏனைய மக்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பிற மதங்களுக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இடையே இப்ப நேரடியாக ஒரு முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இதை களையறதுக்கு என்ன செய்யலாம்? நிச்சயமாக இன்று கூட நாங்கள் அமைச்சர்களை அதை பத்தி விவாதித்தோம். உண்மையிலேயே ஒரு பல இனங்கள் வாழும் நாடு, பல மொழிகள் பேசும் நாடு, பல மதம் கடைபிடிக்கும் நாடு என்றால் அது பன்மைத்தன்மை வாய்ந்த நாடு, டைவர்ஸ் கண்ட்ரி. பல 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 இனங்கள் இருக்கின்றன, பல மதங்கள் இருக்கின்றன, பல மொழி இந்தியாவை போலத்தான் இங்கேயும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு இனத்தவருக்கும் மதத்தவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு? அது எங்களது மதத்தை பற்றி, எங்களது மொழியை பற்றி, எங்களது இனத்தை பற்றி, எங்கள் நடவடிக்கைகளை பற்றி சகோதர இனத்தவர்கள், எங்களோட சேர்ந்து வாழும் ஒரு நாட்டுகளில் வாழும் இனத்தவர்கள் சந்தேகப்படக்கூடாது என்று நான் கடமா இருக்க வேண்டும். எங்களை பற்றிய கேள்விகள் அவர்கள் மனங்களில் இணைய சகோதர இனத்திற்கு மத்தியில் வருமானால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடுகளுக்கு இருக்கின்றது. முஸ்லீம் மக்களை பற்றி, இஸ்லாம் மதத்தை பற்றி பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இந்துக்கள் மத்தியிலும், தமிழ் கத்தோலிக்கர்கள் மத்தியிலும், சிங்கள பௌத்தர்கள் மத்தியிலும், சிங்கள கத்தோலிக்கர்கள் மத்தியிலும் இருக்கின்றது, நீண்ட காலமும் இருக்கின்றது. இதை நான் பலவர் சொல்லி வந்திருக்கின்றேன். நாசுக்கோ சொல்லிய பொழுது கூட அதை யாரும் அவ்வளவு கண்டுகொண்டது தெரியவில்லை. அது வருத்தப்படுகின்றேன். கடந்த காலங்களில் கூட இந்த முஸ்லீம் பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு புர்கா அணிந்து கொண்டு அவர்கள் நடமாடுவது முதல் இன்னும் பல்வேறு செயல்பாடுகள் காரணமாக அவர்கள் இலங்கையர்களாக அடையாள காட்டப்படுவதை விட அரபு நாட்டை சேர்ந்தவர்களாக அடையாள காட்டப்படுவது என்ற தோட்டப்பாடு கடந்த காலங்களிலே அதிகமாக அதிகரித்து கொண்டிருந்தது. அது கடந்த 10 இலங்கை அதிகரித்தது. 10 முன்னாலே முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது, இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே இலங்கையர்கள் அடையாளம் அதிகமாக இருந்ததை தவிர
வேறு அடையாளம் தெரியவில்லை. கடந்த காலங்கள் அப்படி அல்ல, அந்த அடையாளம் உருவாகிவிட்டது. அதை கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த காரணமாக சகோதர இனத்தவர்கள், பௌத்தர்களோ இந்துக்களோ கத்தோலிக்கர்களோ, மத ரீதியாக சந்தேகம் கொண்டு பார்க்கின்றார்கள். சந்தேகம் நிவர்த்தியுங்கள். அந்த பொறுப்பு கடப்பாடு, இந்த பொறுப்பு கடப்பாடு உங்களுக்கு தான் இருக்கின்றது என்ற கருத்தை பல்வேறு முறை சொல்லித்தான் இருக்கின்றேன். நான் சொல்லிய பொழுது நம்ம யாரும் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. இப்பொழுது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் மத்தியிலே, முஸ்லீம் இஸ்லாமிய சமூக தலைவர்கள் மத்தியிலே கூட இதை இது நான் சொன்னது உண்மை உணர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் மத்தியிலே ஒரு சுய பரிசோதனை, ஒரு செல்ஃப் ரிசர்ச் என்ற ஒரு செயல்பாடு முன்னெடுக்க வருவதை நான் பார்க்கின்றேன். வரும் நாட்களில் உங்களுக்கு நிறைய பணிகள் காத்திருக்கின்றன. நாட்டை மீட்டெடுப்பதிலும் உங்களுடைய பணிகள் நிறைய தேவைப்படும் என்று கருதுகிறேன். உங்களுடைய பணிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி புதிய தலைவர், நன்றி.